அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் ஒன்றிலேருந்து கற்கண்டு ஏற்கனவே நம்ம பார்த்துட்ருந்தோம் இலக்கிய வகை சொற்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் வந்து பொருள் பொருள் தருவது சொல் எனப்படும் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு வேறு என்னென்ன பேர் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மொழி பதம் கிழவி இப்படின்னு நிறைய பேர்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இலக்கண முறைப்படி பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு சொற்களை நான்கு வகையாக பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அதே மாதிரி இலக்கிய வகையில் சொற்களை இயர் சொல் திரி சொல் திசை சொல் வட சொல் அப்படின்னு நான்கு வகைய பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இயற்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிதில் பொருள் விளங்கக்கூடிய வகையில் அதாவது கற்றவர்கள் கற்காதவர்கள் இப்படி யார் வேணாலும் பொருளை புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் எளிமையாக இருந்துச்சு அப்படின்னா அது இயர் சொல் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் திரி சொல் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் திரி சொல் அப்படின்னாக்கா படித்தவர்களால் மட்டுமே கற்றோருக்கு மட்டும் விளங்குபவையாக இருக்கக்கூடிய அதே மாதிரி இலக்கியங்களில் மட்டுமே வரக்கூடிய சொற்கள் தான் வந்துட்டு திரி சொல் அப்படிங்கிறத பார்த்தோம் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இயர் சொல்லுக்கு பெயர் இயற் சொல்லுக்கு பாருங்கள் மண் பொன் அப்புறம் உங்கள் பெயர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஊர் பெயராக இருக்கலாம் இடப்பெயராக இருக்கலாம் அறுவகை பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இதில் எது வேணால் இருக்கலாம் இதெல்லாம் பெயர் இயர் சொற்கள் சரிங்களா அதே மாதிரி வினை இயற் சொல் அப்படின்னாக்கா நடந்தான் வந்தான் உண்டான் உறங்கினான் சாப்பிட்டான் தூங்கினான் இப்படி ஏகப்பட்ட சொற்கள் அதாவது ஒரு வினையை குறிக்கக்கூடிய சொற்கள் நார்மலாக எல்லாருக்குமே புரியக்கூடிய சொற்கள் அது என்னது வினை இயற் சொற்கள் சரிங்களா அதுக்கடுத்தது இடை சொல் அதாவது இடையில் இணைக்கக்கூடிய சொற்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அவன் நேற்று பள்ளி வந்தான் அப்படின்னு சொன்னால் ஏதாவது புரியுதா அவன் நேற்று பள்ளிக்கு வந்தான் அப்போ அந்த கு அப்படிங்கிறது இடைச்சொல் இல்லைங்களா இதிலே பாருங்கள் அவனை ஐ அவன் கூட்டல் ஐ அவனால் அவன் கூட்டல் ஆள் இப்படி இந்த ஆள் ஐ அப்படிங்கிறது ஐ ஆள் கு இன்னது கண் இது எல்லாமே இடைச்சொற்கள் தான் சரிங்களா ஐ ஆள் கு அது கண் சரிங்களா இது எல்லாமே இடை இயற்கொற்கள் தான் அதுக்கடுத்தது உரிய இயர் சொல் இது மாநகர் இது எல்லாருக்குமே புரியும் கூர் கழி நனி இதெல்லாம் வந்துட்டு இப்போ சட்டுன்னு புரியாது அதெல்லாம் இய இலக்கியத்தில் மட்டும்தான் வரும் சரிங்களா இப்போ மாநகர் அப்படின்னா மாநகரம் பெரிய நகரம் அப்படிங்கிறது தெரியும் மா அப்படின்னா பெருசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் உரிய சொல் அதுக்கடுத்தது திரி சொற்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா வங்கூர் அழுவம் சாற்றினான் உறுப்பையன் இதெல்லாமே வந்துட்டு இலக்கியத்தில் இலக்கிய நயம் பயின்று வர்றதுனால இலக்கியத்தில் மட்டும்தான் இதெல்லாம் என்ன பண்ணோம் கவிஞர்கள் எழுதுவாங்க சரிங்களா பேச்சு வழக்கில் பார்த்திங்கன்னா இருக்காது சரிங்களா இதெல்லாம் எழுத்து வழக்கில் மட்டும்தான் அதிகமாக பயன்படும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா திரிச்சொற்களை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க இதுவும் நாலு வகைதான் திரிச்சொல் வந்துட்டு பெயர் வினை இடை உரி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க பெயர் சொற்கள்னா ஒரு பொருளை குறிக்கக்கூடிய சொல் அழுவம் வங்கம் இதெல்லாம் வினை சொற்கள்னா இயம்பினான் பயின்றால் இல்லைங்களா கற்றால் அப்படிங்கிறது இடை திரிச்சொல் அப்படின்னாக்கா அண்ணன் மானை இதெல்லாம் இலக்கியத்தில் மட்டும்தான் வரும் உரி திரிச்சொல் கூர்கழி நனி இதெல்லாம் சரிங்களா இப்போ திரிச்சொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள் அப்படின்னும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் சொல் அப்படின்னும் ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தோம் வங்கம் அம்பி நாவாயிங்கிறதுலாம் ஒரே ஒரு பொருள் தான் குறிக்கும் கப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே பொருளை தர்றதுனால இது ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தது இதழ் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் பூவினோட இதழ் உதடு கன்னிமை இதெல்லாம் பார்த்திங்களா நிறைய பாடல்களில் வரும் பனையேடு நாளிதழ் இதெல்லாம் ஒரே பொருட்களை தர்றதுனால பர பல பொருள் குறித்த ஒரு திரி அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதுக்கடுத்தது திசை சொல் பார்க்கலாம் இப்போ.. சாவி சன்னல் தமிழில் பார்த்தீங்கன்னா சகரத்தில் என்ன பண்ணாதான் எழுத்துக்கள் ஆரம்பிக்காது அதே மாதிரி ரகரத்துலேயும் எழுத்துக்கள் ஆரம்பிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் சாவி சன்னல் பண்டிகை ரயில் இந்த மாதிரியான சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் கிடையாது சரிங்களா பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழை வழக்கத்தில் இருக்கக்கூடியது இந்த மாதிரி வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும் சரிங்களா இப்போ வேற யாராவது பயன்படுத்திக்கிட்டு இருந்த மொழியை அதாவது வடமொழி தவிர வடமொழி அப்படின்னா சமஸ்கிருதம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா இந்த வடமொழி தவிர மற்ற மொழிகள்லேருந்து வந்து தமிழில் இடம்பெறக்கூடிய சொற்கள் திசை சொற்கள் ஏன் அப்படின்னா இந்த திசையிலேருந்து வந்துச்சு அந்த திசையிலேருந்து இப்போ இப்போ தான் நம்ம வந்துட்டு இந்த ஊர்லேருந்து பேசுனாங்க அந்த ஊர்லேருந்து பேசுகிறாங்க அந்த ஊர்லேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த காலத்திலலாம் பேசும்போது எப்படி பேசுவாங்க அப்படின்னா இவங்க வடக்குலேருந்து வந்தாங்க இவங்க தெற்குலேருந்து வந்தாங்க இவங்க கிழக்கத்தில் கிழக்குலேருந்து வந்ததுனால அவங்கள கிழக்கத்தியான் அப்படின்னு சொல்லுவாங்க இவ் இவங்க மேற்குல இருக்கிறதுனால அவங்கள மேற்கத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஏகப்பட்டது இன்னமும் பழைய ரொம்ப பழமையான இருக்கக்கூடிய ரொம்ப வயசான பாட்டிகளை பார்த்தோம் அப்படின்னா அவனா மேற்கத்தியானா கிழக்கத்தியானா அந்த வீடு கிழக்கத்தில் கிழக்கில் இருக்கா அப்படிலாம் பேசுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி திசையிலேருந்து பல்வேறு திசைகள்லேருந்து வந்த சொற்கள் திசை சொற்கள் அப்படின்னு நம்ம அப்படியே ஏற்றுக்கிறது தமிழ் இல்லாமல் பல்வேறு திசைகள்லேருந்து வந்த சொற்களை என்ன பே சொல்லுவோம் திசை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் முற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டி நாட்டை தவிர பாண்டி நாடு சேர நாடு சோழ நாடு இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி இந்த பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கி வரப்படுகின்ற கிணறு அந்த கிணறு அப்படிங்கிறத அவங்க கேணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா அதே மாதிரி பசு இருக்குது இல்லைங்களா மாடு அதை பெற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதெல்லாம் திசை சொற்கள் அப்படின்னே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்களா புரியுதுங்களா இப்போது திசை சொற்கள் அப்படின்னா பல்வேறு திசைகள்லேருந்து வந்த வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் அதாவது தமிழ் இல்லாமல் அப்படியே நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர சொற்கள் திசை சொற்கள் சரிங்களா அதுக்கு அடுத்தது வட சொல் பார்க்கலாம் வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருக்குது வருஷம்னு சொல்கிறோம் இல்லைங்களா இயர் மாதம் சொல்கிறோம் மந்த்து கமலம் கமலம்னா தாமரைப்பூ விஷம் விடம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது வந்து விஷம் சக்கரம்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அந்த சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் கிடையாது சரிங்களா வருடம் அப்படிங்கிறது ஆண்டு மாதம் அப்படின்னா திங்கள் கமலம் அப்படின்னா தாமரைப்பூ சரிங்களா விடம் அப்படிங்கிறது விஷம் அது கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சரிங்களா சக்கரம் அப்படிங்கிறத இது வரைக்கும் நம்ம சக்கரம் அப்படின்னு தான் பயன்படுத்திகிட்டு வரோம் இல்லைங்களா இந்த மாதிரி தமிழில் இருந்தாலும் இது தமிழ் சொற்கள் கிடையாது இவை வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொற்கள் சரிங்களா இந்த மாதிரி வடமொழியிலேருந்து வந்து தமிழில் இடம்பெற்று இருக்கக்கூடிய சொற்கள் வட இந்த வட இரண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க என்னென்ன அப்படின்னா ஒன்று அவங்க இருக்கிறத அப்படியே பயன்படுத்துறது சரிங்களா அதை தற்சமம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இருக்கிறத லைட்டாக சேஞ்ச் பண்ணி எழுத்துக்களை மட்டும் மாற்றி பயன்படுத்தணும் அப்படின்னா அதை தற்பவம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பாருங்கள் கமலம் அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்பர் லக்ஷ்மி என்பதனை லக்குமி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தற்பவம் என்ப சரிங்களா சொல்ல ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க ஒன்று தற்சமம் ஒன்று தற்பவம் அப்படியே எழுதணும் அந்த எழுத்துக்களை மாற்றவே மாற்றாமல் அப்படியே எழுதணும் அப்படின்னா அது தற்சமம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தமிழ் எழுத்துக்களால மாற்றி எழுதணும் அப்படின்னா அது தற்பவம் இப்போ இதோட இந்த க்ளாஸ் முடிஞ்சிடுச்சு நாளைக்கு இந்த வடை சொல் இருக்குது இல்லைங்களா வருடம் அதுலேருந்து இந்த கீழே தற்பவம் அப்படின்னு இருக்கா என்பர் அப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இது வரைக்கும் ஒரு தடவை ஹோம்ஒர்க் எழுதி சப்மிட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி